அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ யாராவது பார்க்காம இருந்திருந்தா மேல கார்டு கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். முதல்ல அதை பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சரி. பார்த்தவங்களுக்கு இப்போ இந்த நான் நீங்க சொன்ன மாதிரி நான் நெகட்டிவ் தாட்ல இருந்து வெளியில வந்துட்டேன், பாசிட்டிவாகவும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நான் ஒரு நினைச்ச விஷயம் நினைச்ச நேரத்துல சரியா நடக்கல, இதுக்கு என்னங்க சார் பண்றது? இல்லைங்களா, அடுத்த கேள்வி, நான் நினைச்ச விஷயம் நான் நினைச்ச மாதிரி நடக்கல அப்படின்னா ஒருவேளை விதிப்படி நடக்குதா, தலைவிதி என் நடக்குதா? அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இப்ப நம்ம கான்செப்ட் என்னங்க, நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவா நடக்கணும், அதானே நீங்க கேட்கக்கூடிய கேள்வியிலேயே பதில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவா தானே திங்க் பண்ணிட்டு வந்தோம், அப்ப அதெல்லாம் எங்க போய் நடக்குது? இனிமேல் தானே நடக்கணும். ஸோ நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷமா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மைண்ட்ல உருவாக்கியிருக்கோம், நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சிருக்கோம். 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், இல்லை 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்போ டிசைட் பண்ணி வச்சுட்டோம். வேண்டாத மாதிரி எப்படி நடக்கக்கூடாதோ அதெல்லாம் தெளிவாக நம்ம மைண்ட்ல கிரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குமா இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் தவறிடுச்சு, நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசு விட்டோம்னா இந்த இடத்துல நம்ம தோத்து போயிடுவோம். ஒன்று நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை விட பாசிட்டிவிட்டிக்கு அதிகமான பவர் இருக்குது. ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அது மேபி அதுக்கு உண்டான விஷயங்கள் பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், அதை நோக்கி நீங்கள் முன்னேற்றமா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். அது உடனே நடக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாம மனசு விட தேவையில்லை, கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு வந்து, இப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறீங்க அப்படின்னா அது கத்துக்கிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குமா இல்லையா? சமையலே பண்றீங்கன்னா குக்கர்ல போட்டு அடுப்புல வச்சோன்னே உங்களுக்கு சாப்பாடு வெந்துருதா இல்லையே? ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்கும் எந்த விஷயமா இருந்தாலும். அந்த மாதிரிதான் இப்ப நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, சந்தோஷமா இருக்குதா இல்லையா? அதே சந்தோஷமான மனநிலையோட ஒரு நாள் முழுவதுமே இருக்க முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே சந்தோஷமாவே இருக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரும்போது நீங்க நினைச்ச விஷயம் எப்படி நினைச்சீங்களோ அப்படியே அச்சு பிசுறாம அதே மாதிரி நடக்கும். இது வந்து வாய்ப்பு கிடையாது, கட்டாயமா நடக்கும். இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம நினைச்ச விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல மனம் தளர்றதுக்கு பதிலா எனக்கான விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத எண்ணத்தை உங்களுக்குள்ள நீங்க விதைச்சிட்டு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதே வேலையை இன்னும் கொஞ்சம் தீவிரமா, இன்னும் கொஞ்சம் ஆர்வமா, ஈடுபாட்டோட, முழு தீவிரத்தோட நீங்க அதே எண்ணத்தோட நீங்க வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா நடந்துடும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய எண்ணம் நாளைய உங்களோட எதிர்காலத்தை உருவாக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கவனமா யோசிச்சு பாருங்க. ஸோ பாசிட்டிவ் வாருங்க, நடக்கலைன்னா மனசுற்ற வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காத்திருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காத்திருந்தா தான் அதை நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும். ஸோ ஏமாற்றங்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு காத்திருங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் கட்டாயமா உங்ககிட்ட வந்து சேர்ந்தே தீரும். மேலும் நான் உங்களை வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவோட நினைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.